Welcome to Murthy IAS Aspirant Channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது UPSC 2018 உடைய ஹிஸ்டரி क्वेश्चन பேப்பர் அனலைஸ் பண்ண போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் னு சொல்லி நாலு ஈவென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அத கொடுத்துட்டு which of the following is correct chronological order னு சொல்லி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ அந்த நாலு ஈவென்ட்ஸ் வந்து கரெக்ட் chronological order நம்ம சாய்ஸ் பண்ண போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா தி ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் எலெக்டட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கவர்மெண்ட் இன் எ ஸ்டேட் இன் இந்தியா அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சோ அதாவது ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எலெக்டட் கவர்மெண்ட்னு பாக்கும்போது 1957ல வந்து பாத்தீங்கன்னா கேரளால இஎம்எஸ் நம்பூதிரிபாத் அவருடைய தலைமையில வந்து ஒரு அவருடைய முதலமைச்சரா ஒரு அமைக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அமைக்கிறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கேரளாவில் அமைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வரையும் பினராயி விஜயன் முதல் கொண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து கேரளாவில் வந்து லீடிங்கில் இருக்கு. சேமஸ் அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் திரிபுராலையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ரூலிங். இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரூலிங் வந்து மேஜர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து பார்க்கும்பொழுது இந்த மூணு தான் இருக்கு. ஸோ இந்த மூணுல தான் அடிக்கடி வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ரூல் பண்ணுவோம். ஸோ அப்போ 1957ல தான் வந்து இஎம்எஸ் நம்பூதிரிபாத் அப்படிங்கிற தலைமையில் அமைச்சிருக்காங்க கேரளாவில். ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் த லார்ஜஸ்ட் பேங்க் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ரீநேம்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஈவெண்ட் என்னன்னா லார்ஜஸ்ட் பேங்க் இம்பீரியல் ஐபிஐன்னு சொல்கிறாங்க இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ இது பண்ணுறாங்கன்னா 1921ல தான் இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஐபிஐன் நேம் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து 1806ல பேங்க் ஆஃப் கல்கட்டா வந்து 1806. ஸோ அப்புறம் 1840ல வந்து பேங்க் ஆஃப் மும்பை பேங்க் ஆஃப் பாம்பே அன்னைக்கு இருந்த பிரசிடென்சி வந்து பேங்க் ஆஃப் பாம்பே வந்து 1840 அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843ல வந்து இருந்தது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ண பேங்க்ஸ். ஸோ பேங்க் ஆஃப் கல்கட்டா வந்து 1806, இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாய் மியூட்டினி நடந்த இயர் வந்து 1806 அண்ட் தென் பாம்பே வந்து 1840ல பாம்பே பேங்க் ஆஃப் பாம்பே 1840யும் மெட்ராஸ் வந்து 1843லையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூணு பேங்க்கையும் வந்து என்ன பண்ணி கம்பைன் பண்ணி மெர்ஜ் பண்ணி தான் 1921ல இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஜேஎம் கீன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எப்போ ரீநேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1955. ஸோ 1955ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து இது இம்பீரியல் பேங்க் வந்து ரீநேம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 55. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா ஆர்பிஐ ஆக்ட் வந்து 1934 ஆர்பிஐ வந்து உருவாக்குனது வந்து 1934 ஆக்ட் ஆர்பிஐ ஆக்ட்னு சொல்லுவோம். அதன்படி 1935ல உருவாக்குனது தான் ஆர்பிஐ. ஆர்பிஐ ஸ்டேட் பேங்க் ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ஆர்பிஐ அது ஐபிஐ, இது வந்து ஆர்பிஐ கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஸோ இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது இந்த மூணு பேங்க் வந்து மெர்ஜ் பண்ணி உருவாக்குறது 1921ல. ஸோ அதை தான் பேங்க் ஆஃப் இந்தியான்னு 1955ல வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இந்த இயர் பார்க்கணும். ஃபஸ்ட் ஏன்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கும்போது இது 57, இது வந்து 55. அப்புறம் தேர்ட் ஒன் வந்து ஏர் இந்தியா வாஸ் நேஷனலைஸ் அண்ட் பிகேம் த நேஷனல் கேரியர்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன, ஏர் இந்தியா வந்து இன்னைக்கு இருக்கிற இந்தியன் ஏர்லைன், அதாவது இந்தியனுடைய ஏரோப்ளைன் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா, நமக்கு கவர்மெண்ட் இது ஏர் இந்தியா வருது. ஸோ அது எப்போ வந்து நேஷனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிளேன் அதாவது நேஷனல் கேரியர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவில் அவனுடைய நேஷனல் கேரியர் வந்து எப்போ நேஷனல் கேரியர் எப்போனா நேஷனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தொடங்குது. ஸோ இப்போ ஏர் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்டி டாட்டா வந்து 1932 வந்து டாட்டா ஏர்லைன்ஸுங்கிற பேரில் 1932 வந்து டாடா ஏர்லைன்ஸ்னு சொல்லிட்டு 1932 வந்து உருவாக்குறாங்க ஜேஆர்டி டாட்டா வந்து 1932. அப்போ இது என்ன பண்ணாங்கன்னா 1946ல என்ன பண்ணுறாருன்னா இந்தியன் ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணுறாரு. 1932 ஜேஆர்டி டாடா ஏர்லைன்ஸ்னு ஸ்டார்ட் பண்ண அந்த டாடா ஏர்லைன்ஸ் ஆனது ஏர் இந்தியா 1946ல வந்து ரீநேம் பண்ணுறாரு. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 ஒன் இயர் கழிச்சு 1948ல என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கார்ட் பண்ணிடுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 1948ல அந்த ஏர் இந்தியா வந்து வாங்கிக்குது, கவர்மெண்ட் வந்து வாங்கிக்குது. 1948ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் 1953ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1953ல வந்து நேஷனலைஸ்டு பண்ணுறாங்க.
1853ல தான் நேஷனலைஸ் பண்றாங்க. சோ இது எதுக்கு நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் டாடா இந்தியாவில் வந்து 1932ல வந்து டாடா ஏர்லைன்ஸ் இந்தியாவில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்போ 46ல ஏர் இண்டியா நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஏர் இண்டியா நேம் சேஞ்ச் பண்ணதும் நேஷனலைஸ் பண்ணதும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாதுங்கிறதுக்காக நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏர் இண்டியா வந்து 46ல வந்து ஏர் இண்டியா நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வாங்கிக்கிறது வந்து 1948ல 53ல தான் நேஷனலைஸ் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ இப்போ இது வந்து 1953, இது வந்து 57, திஸ் இஸ் வந்து 55, இது வந்து 53. அப்புறம் கோவா பிகேம் ஏ பார்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. கோவா வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய பார்ட்டாக இருந்தது. 1961ல தான் வந்து கொண்டு வராங்க. 1961ல தான் கோவா வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணுது. இது வந்து நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்ஸ்னுடைய நிமோனிக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இந்த தெரிஞ்சதுனா இந்த ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் 1961ல. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது வந்து ஏர்லியஸ்ட் மூவ்மெண்ட் எதுன்னு பார்க்கும்பொழுது, ஏர்லியஸ்ட் ஈவெண்ட் எதுன்னு பார்க்கும்பொழுது 53 இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஏர் இண்டியா வந்து 53ல வந்து இது பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கேன். 53க்கு அப்புறம் 55 வந்து இது. அப்போ 3-2-1 லாஸ்ட் ஒன் தான் 4. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டின்க்கானது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. ஸோ ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒன்று கிளாஸ் பார்த்துக்கலாம். ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ்னால் 4 ஈவெண்ட்ஸ் கொடுத்து கரெக்ட் க்ரானாலஜிக்கலாக கேட்குறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து கேரளாவில் 1953ல் இஎம்எஸ் நம்பூதிரி பாத் அப்படிங்கிறவர் தான். இஎம்எஸ் நம்பூதிரி பாத் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கேரளாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவர் சிஎம்மாக இருந்திருக்காரு. அப்புறம் இம்பீரியல் பேங்க் வந்து 1955ல் அதுதான் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏர் இண்டியா வந்து நேஷனலைஸ் பண்ணது 53ல. அப்புறம் கோவா வந்து பிகம் ஏ ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து 1961ல. ஸோ இந்த ஆர்டரில் வந்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ இன் 1920 விச் ஆஃப் த ஃபாலோயிங் சேஞ்ச் இட்ஸ் நேம் டு சுரஞ்சிய சபான்னு கேட்குறாங்க. ஸோ 1920ல் எந்த ஒரு அமைப்பு வந்து சுரஞ்சிய சபா சுயராஜ்ய சபைன்னு சொல்லி பெயர் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆல் இண்டியா ஹோம் ரூல் சுயராஜ்ய சபா, அந்த நேம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். சுயராஜ்யம் அப்படின்னா நம்மளாவே ரூல் பண்ணணும், செல்ஃப் ரூல் அதுதான் வந்து சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இது தன்னாட்சி இயக்கம், தன்னாட்சிங்கிறதும் செல்ஃப் ரூலு சுயராஜ்ய சபா இதெல்லாம் ஒன்று தான். இந்த இந்த கீ நோட் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கனாவே ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக்கு அதை தன்னாட்சி இயக்கம் நம்ம தமிழில் சொல்கிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 1916ல் வந்து ஏப்ரலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெல்காமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1916. யாரா பிஜி திலக், பாலகங்காதர திலக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் லேட்டர் செகண்டாக செப்டம்பர் 1916ல் வந்து அன்னி பெசன்ட் இங்கே சென்னையில் மெட்ராஸ் பிரசிடென்சி, அன்றைக்கி இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற அடையாரில் தான். ஸோ அதனால தான் அந்த அடையார் வந்து இன்றைக்கி பெசன்ட் நகர் பீச்சுன்னு நம்ம சொல்கிறோம். பெசன்ட் நகர் அது அன்னி பெசன்ட்டுடைய நினைவாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்போ வந்து 1916ல் வந்து தன்னாட்சி இயக்கத்தை இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ பிஜி திலக்கு பாலகங்காதர திலகர் ஸ்டார்ட் பண்ண இந்த தன்னாட்சி இயக்கமானது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, பாம்பே பிரசிடென்சி அன்னைக்கு இருந்தது பாம்பே பிரசிடென்சி, இப்போ மகாராஷ்டிரா, அப்போ கர்நாடகா, அப்புறம் வந்து சென்ட்ரல் ப்ராவின்சஸ்லாம் அவர் இது பண்ணது வந்து போகுது. அப்புறம் பீகார் இந்த பகுதிகளில், இந்த குறிப்பிட்ட அந்த 4 பகுதிகளில் மட்டும்தான் இந்த பிஜி திலக் ஸ்டார்ட் பண்ண, அதாவது பாலகங்காதர திலகர் ஸ்டார்ட் பண்ண அந்த ஹோம் ரூல் லீக் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. பட் மோஸ்ட் ஆஃப் த அதர் தன் அனதர் ரீஜன், எல்லா ரீஜியன்ஸும் ஆல் ரீஜன்ஸ் எல்லாமே இது ஸ்ப்ரெட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்னுடைய ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட் தான் நிறைய ரீச் ஆயிருக்கு. ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ அன்னி பெசன் வந்து நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு பேப்பர் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா அப்படிங்கிறது. நியூ இந்தியா, காமன் வீல் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணது. யாருன்னா அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணதான் நியூ இந்தியா காமன் வீல் அப்படிங்கிறது. ஸோ ஓகே, ஆல் இந்தியா ஹோம் ரூல் லீக் வந்து 1916ல் வந்து ஒன்று இது பண்ணுறாங்க. இவர் வந்து ஏப்ரலில், அப்புறம் அன்னி பெசன்ட் வந்து 1916 செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நியூ இந்தியா இது வந்து டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நியூ இந்தியாங்கிறது, காமன் வீல்ங்கிறது ஒரு நியூஸ் பேப்பர் தான். ஸோ இதனுடைய இது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரூல், அதாவது தன்னாட்சி இயக்கம் நம்ம சொல்கிறோம், நம்மளாவே செல்ஃப் ரூல் பண்ணுறது தான் அதனுடைய இதாக இருந்தது. அப்புறம் இது ஏன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சக்ஸஸ்ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் இது வந்து பார்த்தோம்னா இது பண்ணது, அதாவது ஐஎன்சியும் நம்ம வந்து இது ஹோம் ரூல் லீக் வந்து ஐஎன்சியும் ரெண்டு முஸ்லீம் லீக்கையும் ரெண்டும் மெர்ஜ் பண்ணது. முஸ்லீம் லீக் நமக்கு தெரியும் 1906ல் வந்து தொடங்குன முஸ்லீம் லீக்கு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறாங்க, அதாவது முஸ்லீம்களையும் ஐஎன்சியும் இணைச்சது இது. அதே வந்து மாடரேட் லீடரான இப்போ லேட்டரான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா,
இது பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான் வந்து உருவாகுனது. ஸோ அதெல்லாம் வந்து அது இது வந்து யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதில் 1990 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் கொண்டு வரும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990 கொண்டு வராங்க. அது வந்து என்னன்னா இந்தியர்களுக்கு வந்து ஆட்சி புரியறதுக்காக ஒரு ஒரு எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் வந்து காமன் எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதன்படி தான் 1920 வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியெல்லாம் அன்னைக்கு அங்கே அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜெயிச்சு ஆட்சி பண்ணது. அப்போ 1919 அந்த நீங்கள் செல்ஃப் ரூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா 1990 வந்து அதனுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ 1920 வந்து இந்த சுயராஜ்ய சபையினுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி இருக்காங்க. அப்புறம் லேட்டராக 1920 சுயராஜ்ய சபை வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், அதாவது ஒத்துழையாமைக்கு கூட மெர்ஜ் பண்ணுறாங்க 1920. ஸோ இதுதான் வந்து ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட்னுடைய விஷயங்கள். அடுத்து வந்து ஹிந்து மகாசபா. ஹிந்து மகாசபா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆல் இண்டியா ஹிந்து மகாசபா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண எம்பவர் ஃபோர் அப்படிங்கிற அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா எம்பவர் ஃபோர்னு நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணால் மகாமானா மதன் மோகன் மாளவியா, அதுதான் எம்பவர் ஃபோர். மகாமானா மதன் மோகன் மாளவியா, இது வந்து நம்ம நிமோனிக்ஸா எம்பவர் ஃபோர்னு நான் சொல்கிறேன். இந்த மகாமானாங்கிற நேம் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி தான் இவங்களுக்கு மதன் மோகன் மாளவியாவுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இதுதான் இவர் தான் வந்து ஹிந்து மகாசபாவில் ஸ்டார்ட் பண்ணது. ஹோம் ரூல் லீக் 1916, ஹிந்து மகாசபா வந்து 1915 1915 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஹிந்து மகாசபாலேருந்து தான் வந்து லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிறது நமக்கு தெரியும், பிஜேபியினுடைய பேரண்ட் அசோசியேஷன் தான். ஸோ அதுலேருந்து ஹிந்து மகாசபாலாம் வந்துச்சு. ஸோ அது மதன் மோகன் மாளவி அதை வந்து பார்த்துருங்க. அடுத்து வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டினால நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், நீதி கட்சி. ஸோ இது வந்து முன்னாள் பேர் வந்து என்னன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறதா இருந்தது. ஸோ அது வந்து ஏன் நீதி கட்சின்னு சொல்கிறோம்னா ஜஸ்டிஸுங்கிற இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணனால இது வந்து நீதி கட்சின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து இவங்க வேற என்னன்னா திராவிடன்ங்கிறது தமிழ் நியூஸ் பேப்பர். அது பிரகாசிகான்னு ஒரு தெலுங்கு நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இவங்க தான் 1920 இங்கே ஆட்சி புரியுறாங்க. ஸோ அது பண்ணும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1000 லைட்ஸ் பகுதி, 1000 விளக்கு பகுதியில் சத்துணவு அமைப்பு, அதாவது மதிய உணவு அமைப்பு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்க தான், நீதி கட்சி தான். அதே மாதிரி 1921 வந்து பார்த்தோம்னா நம்ம இந்து சமய அறநிலையத்துறை வந்து உருவாக்குறது இவங்க தான். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணது இது தான். அதே மாதிரி காஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது இங்கே சென்னை பிரசிடென்சி, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்க தான். ஸோ அது மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ஆட்சி காலத்தில். ஸோ இதில் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா டிஎம் நாயர், அப்புறம் வந்து பிடி ஸ்ரீ தியாகராய ரெட்டி. ஸோ அது இன்னைக்கு டி நகர் சென்னையில் இருக்கு இல்லைங்களா, அது அவரோடைய நினைவாக தான் தியாகராய நகர் டி நகர் சொல்கிறோம். ஸோ அது பிடி ஸ்ரீ தியாகராய ரெட்டி அவர் ஒன்று, டிஎம் நாயர் ஒன்று, சி நடேச முதலியார், இந்த மூணு பேர் சேர்ந்து தான் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் இது வந்து 1944 இவங்க 1920 எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 35 ஆக்ட் படி 1937 எலெக்ஷன் வரும், அதில் வந்து ஐஎன்சி வந்து வின் பண்ணிடும். ஐஎன்சியில் வந்து ராஜாஜி வந்து பிரசிடெண்டாக சொல்லி அவங்க வின் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய பங்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருது. அப்புறம் 1944 இது என்னவா நேம் சேஞ்ச் பண்ணால் திராவிடர் கழகம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ணா வந்து ஒரு சேலத்தில் ஒரு நடந்த மாநாட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதன்படி பெரியார் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க திராவிடர் கழகம்னு சொல்லி 1944. ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய பங்களிப்பு ரொம்ப குறைஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, அதாவது இந்திய பணியாளர் கழகம் நம்ம தமிழில் சொல்கிறோம். ஸோ அதை வந்து 1905 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு யாருன்னா நம்ம மிதவாதிகளுடைய தலைவர் தான் அந்த இது பாலகங்காதர திலகர் வந்து தீவிரவாதிகளுக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகளை நடத்த கோபாலகிருஷ்ண கோகலே தான் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜிகேஜி நம்ம நிமோனிஸ் சொல்கிறோம், கோபாலகிருஷ்ண கோகலே 1905 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா அசோசியேஷனுடைய அப்ஜெக்டிவ் எப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இது என்ன பண்ணோம்னா சானிடேஷன் கொடுக்கணும், மக்களுக்கு வந்து பாவர்ட்டி ஒழிக்கணும், அன்டச்சபிலிட்டி வந்து ஒழிக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய இதாக இருந்தது. ஸோ இந்த இது பரப்புறதுக்காக ஹிதவதா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஹிதவதா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து என்னன்னா இதை அந்த பீப்புள்ஸ் பேப்பர்னு சொல்கிறாங்க. இது மீனிங் என்னன்னா இந்த பீப்புள்ஸ் பேப்பர் மக்களின் செய்தித்தாள் அப்படிங்கிற பேரில் ஹிதவதாங்கிறது 1911 தான் அந்த நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு.
ஸோ இதுதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவாக இருந்தது. என்னென்னா சானிடேஷன் கொடுக்கணும், எஜுகேஷன் வந்து நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே வந்து இந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இதுவதாங்கிறது 1911 கொண்டு வந்த ஒரு நியூஸ் பேப்பர். ஸோ இதுக்கப்புறம் அவர் இது இதனுடைய பங்களிப்பு எப்போ குறைஞ்சது அப்படின்னு பார்த்தா 1915 இவருடைய இதனுடைய பங்களிப்பு குறைஞ்சது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 1915 வந்து இவர் இறந்துடுறாரு, கோபாலகிருஷ்ண கோகலை இறந்ததுனால இவருடைய பங்களிப்பு வந்து குறைஞ்சிருது. ஸோ அதனால இவருடைய அமைப்பு ரொம்ப வலுவிழந்திருது. அப்புறம் நான் ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக் வந்து 1916 ஸ்டார்ட் பண்ணது, 1920 அதனுடைய அமைப்பு முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன். 16 வந்து இவரை கைது பண்றாங்க, அன்னிபெசன்ட் வந்து கைது பண்றாங்க ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக் பண்ணனால. 1916 வந்து அன்னிபெசன்ட் வந்து அரெஸ்ட் பண்ணனால 1970 அவர் அவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1970 ஐஎன்சி பிரசிடெண்டாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன அன்றைக்கு இருக்கிற இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல என்ன பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் இயர்ல யார் என்னென்ன சாதனைகள் பண்றாங்களோ அவங்க தான் ஐஎன்சி பிரசிடெண்டாக இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ 1917 இவங்க கைது பண்ணனால தான் 1917 அன்னிபெசன்ட் வந்து அன்னைக்கு ஐஎன்சி பிரசிடெண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வின் போதும் அதே மாதிரி 1918 வந்து 1955 இந்து மகாசபா எம் ஃபவர் ஃபோர் ஸ்டார்ட் பண்ணாது. அதே மாதிரி 1918 அவர் தான் பிரசிடண்ட். 1909 1918 இது ரெண்டு ஐஎன்சி காங்கிரஸ்லையும் இவர் தான் எம் ஃபவர் ஃபோர் தான் மகாமான மதன் மோகன் மாளவியா தான் பிரசிடெண்டாக இருந்திருக்காரு. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்ல, விச் ஆஃப் த ஃபாலோவிங் சேஞ்ச் டைம்ஸ் டு சுவராஜ்ய சபா, சுயராஜ்யம் அப்படின்னா தன்னாட்சி அப்படின்னு அர்த்தம். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தான் சுயராஜ்ய சபான்னு 1920 பிரசிடெண்ட் அப்போ வந்து காந்திஜி இருக்கும்பொழுது, அதாவது ஹோம் ரூலிங்கினுடைய பிரசிடெண்டாக இருக்கும்பொழுது அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு கொஸ்டின் பார்த்துருப்போம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.